ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு ஆர்எஸ் டெக். திஸ் இஸ் ராம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ எதை பத்தி பார்க்க போறோம்னா, வீட்டில் மாட்டுற வால் கிளாக், ஹேங்கர், போட்டோ ஃப்ரேம்லாம் எப்படி மாட்டணும்னு ஸ்க்ரூ போட்டு அதை இந்த வீட்டில் ப்ரொசீஜராக லைன் பை லைனாக பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போக முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, கீழே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்மகிட்ட என்ன ஃபோட்டோ ஃப்ரேம் இருக்கு. இந்த ஃபோட்டோ ஃப்ரேம்ல என்ன இருக்கு பாருங்க, இது கிளிப். நம்ம இதை டைரக்டாக வந்து ஸ்டோர்ல அப்ளை பண்ண முடியாது, பின் பண்ண முடியாது. அதை மாட்டுறதுக்கு இதுல வால்ல ஒரு ஸ்க்ரூ போடணும். ஸ்க்ரூ எப்படி போடலாம் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். முதல்ல டூல்ஸ் வச்சு நம்ம எப்படி ஹோல்ட் பண்ணலாம்னு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்னதுன்னா, ஒரு 6M கமாண்ட் ரிபிட், அப்புறம் முக்கியமானது கமாண்டர் மிஷின் சொல்லுங்க, அப்புறம் ஒரு ஸ்க்ரூ, ட்ரை பிளாக் வால் ஸ்க்ரூ சொல்லுவாங்க. இதை லேட்டஸ்ட் வந்துருக்கு. இந்த ஸ்க்ரூ எப்படின்னா, நம்ம உட்லயும் இறக்கி விடலாம், வால்லயும் இறக்கலாம். பட் ரொம்ப பாருங்க, ரொம்ப இதா இருக்கும், த்ரெட்டா இருக்கும் ஸ்க்ரூ. வேற இது பிவிசி பிளக் சொல்லுவாங்க, இது நேம், ஒரிஜினல் நேம். பட் ஆனா எங்க ஏரியால இதை ஃபிஷர் சொல்லுவாங்க. வேற எல்லார் வீட்லயும் இவங்க பார்த்த உடனே தெரியும், எல்லார் வீட்லயும் இருக்கும் ஸ்க்ரூ டிரைவர். இவ்வளவுதான் வேணும் ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர். இப்போ நம்ம எப்படி ஹோல்ட் பண்ணலாம்னு ஒரு டெமோ கட்ட போறேன், வாங்க போகலாம். எல்லாம் எனக்கு தெரிய மாதிரி நீங்க ஏதாவது மார்க்கர்னா ஏதாவது பென்னோ பென்சிலோ வச்சு சின்ன டாட் மட்டும் வச்சுட்டுருவாங்க. கமெண்ட் எடுத்தாச்சு, ட்ரை வாக் ரெண்டிங் எடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, எவ்வளோக்கு நம்ம பிட்டை உள்ள இறக்கணும் பாருங்க. நீங்க கரெக்டாக நம்ம பிட்டு இவ்வளோக்குல வருது, அதனால் ஸ்க்ரூ 2 இன்ச்சு உங்களுக்கு இவ்வளோ வரணும். இதில் நீங்கள் கொஞ்சம் நாலா கொஞ்சம் முன்னாடி தள்ளி இருக்கணும் இவ்வளோக்குல, அப்போ தான் உங்களுக்கு இதில் ஃபோட்டோ ஃப்ரேம் இவ்வளோக்குள்ள இதை தங்கும். சரி வாங்க, நம்ம ட்ரில் பண்ணலாம். இப்போ நம்ம ட்ரில் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம்னா, இது பிவிசி பிளாக் ஒன்று ஆல்ரெடி சொல்லியிருந்து. இதை நம்ம என்ன பண்ண போறோம்னா, இதில் நம்ம ஸ்க்ரூ உள்ள விடுது. நம்ம ஜாயின் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இதில் நம்ம ஸ்க்ரூ உள்ள விடுவோம். இங்கே உள்ள ஸ்க்ரூவை நீங்கள் ஸ்க்ரூ பண்ணால் இது நம்மளுக்கு விரியும். விரியும் போது நம்ம சோத்துல இது நல்லா ஜாயின் பண்ணிடுவோம். இதை என்ன சொல்லுவாங்கன்னா, லாக்கிங் மெத்தட்னு சொல்லுவாங்க. கரெக்டாக நம்ம ஜாயின் பண்ணி லாக் பண்ணிடுவோம். இப்போ நம்ம இதை இன்செர்ட் பண்ண போகிறோம் பாருங்க. இதே மாதிரி கரெக்டாக வாலில் ஃப்ளாட்டாக இருக்கணும், கரெக்டாக வெளியில் அனுப்பிவிட ஃபிஷ் கரெக்டாக உள்ள ஹோல்குள்ளே போயிருக்கணும். இந்த ஸ்க்ரூ பேர் ட்ரை வால் ஸ்க்ரூ 2 இன்ச்சு. சரி, நல்லா இருந்துருக்கு ட்ரை வால் ஸ்க்ரூ. இப்போ நம்ம ஸ்க்ரூ பண்ண போகிறோம். கரெக்டாக ஒரு 1/4 இன்ச்சு வெளியே வர மாதிரி நம்ம ஸ்க்ரூ பண்ணி வச்சுக்கணும். அப்போ அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் நம்மளுக்கு கரெக்டாக மாட்டோம். பண்ணியாச்சு, கரெக்டாக ஒரு 1/4 இன்ச்சு வெளியே வந்துருக்கு. இப்போ நம்ம அடுத்த ஃபோட்டோ ஃப்ரேம் மாட்டோம். இதுதான் போட்டோ ஃப்ரேம், நம்ம டெமோ போட்டோ ஃப்ரேம் தான். ஸ்க்ரீன் ஆனால் ஒன்றும் உள்ள இல்லை, அவ்வளோதான், சிங்கிள் மேட்ரு. இதில் நீங்கள் உங்களுக்கு ஸ்ட்ரேட்டாக இருக்கணும்னா இதில் ரெண்டு பின் கொடுத்துருப்பாங்க, நல்லா இருக்கும் பாருங்க. இந்த பின் வச்சு நீங்கள் இதுலேயும் ஸ்க்ரூ போட்டால் ஸ்ட்ரெயிட்டாக ஆடாமல் இருக்கும். இது ஃபஸ்ட்டு நம்ம இதில் ஸ்க்ரூ பண்ணி முடிச்சேன். இப்போ நம்ம செகண்ட் வே என்னன்னா, வுட்டில் ஸ்க்ரூ பண்ண போகிறோம். அது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ஒரு 1 இன்ச் ஸ்க்ரூ, பிளாக் ட்ரை வால் ஸ்க்ரூ, வேற ஒரு ஸ்க்ரூ டிரைவர், இந்த ரெண்டு மட்டும் தான். இப்போ எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் வாங்க. கொஞ்சம் கேப் விட்டுருக்கணும், 1 இன்ச்சு. அப்போதான் நம்ம ஃபோட்டோ ஃப்ரேம் இதில் நம்மளுக்கு தூங்கும், கரெக்டாக இருக்கும். இனி தேர்ட் ஒரு வே ஈஸியானவே இருக்கு, அது நீங்களே எப்படின்னு பார்த்து கண்டுபிடிச்சு விடுங்க. ஓகே காஸ், நம்ம இன்னைக்கு மாட்டுறதுக்கு 3 ஸ்டெப் பார்த்தாச்சு, அவ்வளோதான். இனி எதுவும் டவுட் எதுவும் இருந்ததுன்னா இதில் கமெண்ட் பண்ணுங்க. எங்களுக்கு ஆர்எஸ்டாக்கு தனி வெப் பேஜ் இருக்கு, இன்ஸ்டாகிராம் ஐடி எல்லாமே இருக்கு, எல்லாத்திலையும் காண்டாக்ட் பண்ணுங்க. பை, நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கும்.